ஓகே, ஸோ நாங்கள் பிஎஸ்டி அப்கிரேட் ப்ராஜெக்டில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா 74வது கொஷின் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். 74வது தொடர்பான கொஷின் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேயா? அதாவது பழங்கள் மற்றும் அறுவடை செய்யப்படும் சந்தர்ப்பங்கள், பழங்கள் மற்றும் அதனை அறுவடை செய்யப்படும் சந்தர்ப்பங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பழங்களும் அறுவடை செய்யப்படும் சந்தர்ப்பமும் கீழே தரப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட பழங்களையும் அறுவடையும் அறுவடை செய்கிற சந்தர்ப்பங்களையும் கொடுத்துட்டு கேட்ட கேள்வி என்ன, தரப்பட்டுள்ள தொடர்புகளில் சரியானது அல்லது சரியானவை தெரிவு செய்ய சொல்லி கொடுத்துருக்கு. ஏ, மாம்பழம் உடற்தொழிலில் முதிர்ச்சிய பின்னு சொல்லி கொடுத்துருக்கு, முதிர்ச்சியின் பின். அதேமே வாழை பழுத்தல் ஆரம்பித்த பின்னு கொடுத்துருக்கு. திராட்சை பழுத்தல் பூர்த்தியாகிய பின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இது உங்களுக்கு தெரியும். இது எது எத்தனையாம் பாடம்னு சொல்லி, 10ஆம் பாடம், அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பம். அந்த பாடத்துல பார்த்தீங்கன்னா பயிரின் வளர்ச்சி கால வரை வலை தெரியுமா? பயிரின் வளர்ச்சி கால வலையின் ஒன்று படிச்சு கொடுத்துருக்கேன். பயிரின் வளர்ச்சி கால வலையின்னு சொல்லி படிச்சு கொடுத்துருக்கேன் ஒன்று. அந்த பயிரின்ட வளர்ச்சி கால வலையில பாத்தீங்கன்னா வரைவந்தன ஒரு வரைவு ஒண்ணு. எப்படி வரைவு? இப்படி கீழே இருந்து அப்படியே கூடிட்டு போயிட்டு இப்படி குறை. அதுல பாத்தீங்களா இருந்தா இதை நாங்க உச்ச பதிய வளர்ச்சின்னு சொல்லுவோம். இத மரணம்னு சொல்லி சொல்லுவோம். இத சொல்லுவோம் உடற்தொழிலில் முதிர்ச்சின்னு சொல்லுவோம். உடற்தொழிலியல் முதிர்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி உச்ச வளர்ச்சின்னு சொல்லுவோம், உச்ச பதிய வளர்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு மொதல் எப்படி நீங்க இது இந்த வரைவு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இது கூடுதலா கேட்கப்படுற சான்சஸ் கூட இந்த முறை எக்ஸாம் 2022 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கேட்குறது சான்சஸ் கூட. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா வளர்ச்சி வீதம் வை அச்சில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வீதம் இது கட்டாயம் முக்கியம், அச்சு முக்கியம் ஒரு வரைவு வரையும் போது கட்டாயம். ஸோ வளர்ச்சி கால வரை தானே. ஸோ அப்போ காலத்துக்கும் வளர்ச்சி வீதத்துக்கும் இடையிலான வலை வரை. ஸோ இந்த வரைவு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கட்டாயம். ஓகேயா? ஸோ காலம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன நடக்கும், வளர்ச்சி வீதமும் அதிகரித்து உச்ச பதிய வளர்ச்சி அடையும். காலம் உச்ச பதிய வளர்ச்சிக்கு விட அதிகரிக்கும் போது, ஓகே, உச்ச பதிய வளர்ச்சியை தாண்டும் போது காலம் அதிகரித்து கொண்டே செல்லுது. உச்ச பதிய வளர்ச்சியை தாண்டும் போது என்ன நடக்கும், அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக சடுதியாக அப்படியே குறைவடைந்து உடற்தொழிலியல் முதிர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், காலம் இன்னும் அதிகரித்து அதிகரித்து கொண்டு போக என்ன நடக்கும், மரணத்தை சம்பவிக்கும். விளங்குதா? இது ஒரு பயிரின் வளர்ச்சி கால வலை. இது பயிர் மட்டும் இல்லம்மா, மனிதன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதே மாதிரி தான். ஓகே, ஒரு நிறுவனத்தில் உள்ள ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் இது தான் ப்ரொடக்ஷன் லைஃப் சைக்கிள்னு நாங்கள் படிப்போம். நான் ஆண்டர்பிரினர்ஷிப் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அங்கே படிச்சிருக்கேன், ப்ரொடக்ஷன் லைஃப் சைக்கிள்னு சொல்லி படிச்சிருக்கேன். அதுவும் இதே மாதிரி வரைவு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதண்ட காலம் போக போக அவன்ட வளர்ச்சி வீதத்தை எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி வரைவு தான் வரும். விளங்குதா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு விஷயம், என்ன விஷயம்னா மனிதனும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பார்த்தீங்களா இருந்தால் அவன் வளர்ச்சி குறைவாக இருக்கும், போக காலம் அதிகரிக்க அப்படியே கூடும், ஒரு உச்ச பதிய வளர்ச்சி அடையும். அப்படி உச்ச பதிய வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அவனுக்கு வயசு ஆக ஆக என்ன நடக்கும், அவன் அங்கிள் ஆயிடுவான். அங்கிள்ன்றது ஒரு உடற்தொழில் முதிர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இருந்தால் கொஞ்சம் வயசாகி தாத்தாவானவன அவன் மரணம் சம்பவிக்க நேரிடும். அது மாதிரி தான். ஓகேயா? ஸோ இதுதான் விஷயம். ஓகேயா? சரி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பயிரின் வளர்ச்சி கால வலையின் அடிப்படையில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா உச்ச பதிய வளர்ச்சிக்கு முன்னர் அறுவடை செய்யற பயிர்கள் கேட்டா, உச்ச பதிய வளர்ச்சிக்கு முன்னர், ஓகே, இந்த இதுதான் உச்ச பதிய வளர்ச்சி. ஸோ இந்த உச்ச பதிய வளர்ச்சிக்கு முன்னர் அறுவடை செய்யற பயிர்கள் கேட்டா மூணு பயிர் தான். ஓகேயா? சொல்லி கொடுத்துருக்கேன், வெண்டி, கத்தரி, கேர்கின். கேர்க்கங்காய்னு சொல்லுவாங்க, கேர்கின், கேர்கின். ஓகே, இதெல்லாமே உச்ச பதிய வளர்ச்சிக்கு முன்னர் அறுவடை செய்யறது. ஓகேயா? அதே மாதிரி உடற்தொழிலியல் முதிர்ச்சியின் பின் அறுவடை செய்யறது கேட்டீங்கன்னா மா வாழை பூசணிக்காய். மா வாழை பூசணி. ஓகேயா? மா வாழை பூசணி. ஓகே, இதெல்லாமே பாத்தீங்களா இருந்தா உச்ச பதிய வளர்ச்சி பின், சாரி, உடற்தொழில் முதிர்ச்சியின் பின், உடற்தொழில் முதிர்ச்சியின் பின். ஓகேயா? உடற்தொழில் முதிர்ச்சியின்
பின்னர் அறுவடை செய்கிறது. ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பழுத்தல் ஆரம்பமாகிய பின்னர்னு ஒன்று இருக்கு. பழுத்தல் ஆரம்பமாகிய பின்னர், பழுத்தல் ஆரம்பமாகிய பின்னர் அறுவடை செய்கிறது தக்காளியும் பப்பாசியும். தக்காளி பப்பாசி, இது என்னது? பழுத்தல் ஆரம்பமாகிய பின்னர். அதே மாதிரி பழுத்தல் பூர்த்தியாகிய பின்னர், பூர்த்தி அடைந்த பின்னர் அறுவடை செய்யறது பாத்தீங்களா, இருந்தா திராட்சை, ஸ்ட்ராபெரியும் இதுக்குள்ள வரும். ஸ்ட்ராபெரி இதெல்லாமே பழுத்தல் பூர்த்தி அடைந்த பின்னர் அறுவடை செய்யறது. ஸோ திருப்பி ஞாபகம் வச்சுக்கோ, உச்ச பதிய வளர்ச்சிக்கு முன்னர் அறுவடை செய்யறது வெண்டி கத்திரிக்காய் கேர்க்கின் எல்லாமே உச்ச பதிய வளர்ச்சிக்கு முன்னரே அறுவடை செஞ்சிருவோம். அதே மாதிரி உடற்தொழில் முதிர்ச்சி அடைந்த பின்னர் அறுவடை செய்யறது பார்த்தியா இருந்துச்சுன்னா மாவாழை பூசணி. அதே மாதிரி பார்த்தியா இருந்தால் பழுத்தல் ஆரம்பித்த பின் அறுவடை செய்யறது பார்த்தியா இருந்தால் தக்காளியும் பப்பாசியும். அதே மாதிரி மரணித்த பிறகு, அதாவது பழுத்தல் பூர்த்தியாகிய பிறகு அறுவடை செய்யறது திராட்சை. இப்போ பார்ப்போம் மாம்பழம். மாம்பழம் என்றது உடற்தொழில் முதிர்ச்சியின் பின், சரிதானே? உடற்தொழில் முதிர்ச்சியின் பின்னர் தானே மாம்பழத்தை அறுவடை செய்வோம். அதே மாதிரி வாழை, வாழை பழுத்தல் ஆரம்பித்த பின்னு சொல்லி கொடுத்துருக்க, சரியா? வாழையும் என்னது? உடற்தொழிலியல் முதிர்ச்சியின் பின். ஓகே, வாழையும் என்னது? உடற்தொழில் முதிர்ச்சியின் பின். பழுத்தல் ஆரம்பித்த பின்னர்னா என்னது? என்னென்ன? தக்காளியும் பப்பாசியும். ஓகேயா? சரிதானே? பழுத்தல் ஆரம்பித்த பின்னாமா அது என்னது? தக்காளியும் பப்பாசியும், இதுதான் வரும், இதுக்கு வரும். ஓகேயா? வாழைக்கு அப்படி இல்லை, வாழை என்பது எதுக்கு வரும்? உடற்தொழிலின் முதிர்ச்சியின் பின். ஓகேயா? ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோ, குழம்பி கொள்ளாதீங்க, திருப்பி திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேயா? அடுத்தது பழுத்தல் பூர்த்தியாகிய பின் திராட்சை, இது சரி. ஆகவே ஏயும் சியும் தான் இதுக்கு சரியான விட. ஸோ பி என்பது பில. ஏ, வாழை என்பது உடற்தொழிலின் முதிர்ச்சியின் பின் அறுவடை செய்யப்படுவது. மா வாழை பூசணி, இது ஞாபகம் வச்சுக்கோ. மா வாழை பூசணி இதெல்லாம் ஒரே செட், உடற்தொழில் முதிர்ச்சியின் பின். அதே மாதிரி வெண்டி கத்திரிக்காய் கேரிக்கி இதெல்லாமே உச்ச பதிய வளர்ச்சிக்கு முன்னர். அதே மாதிரி பழுத்தல் ஆரம்பித்த பின்னு சொல்றது தக்காளியும் பப்பாசியும். பழுத்தல் பூர்த்தியாகிய பின் அறுவடை செய்யறது திராட்சை, ஸ்ட்ராபெரி, மரமுந்திரிகை, இதெல்லாமே பழுத்தல் பூர்த்தி அடைந்த பின்னர். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு விட பார்த்தீங்கன்னா ஏயும் சியும்.